அனைவருக்கும் இமான நினைச்ச நண்பான வணக்கங்கள். இன்றைக்கி அங்காடி திரு மகேஷ் ஹீரோவா தேனாம்பேட்டை மகேஷ் அப்படின்ற படத்தினுடைய பூஜையில் இருக்கும். இந்த படம் நல்லபடியாக எடுத்து முடித்து மக்கள் விரும்பும் ஒரு பொழுதுபோக்கு படமாக அமைய இமான அண்ணாச்சின் அன்பான வாழ்த்துக்கள். சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம். நான் அங்காடி திரு மகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து தேனாம்பேட்டை மகேஷோட பூஜையில் இருக்கும். இந்த படத்தோட பிடிச்சது வந்து பூஞ்சலின் சார், டைரக்டர் வந்து சித்திக் சார், மியூசிக் டேரக்டராக வந்து சாய் ஸ்ரீ தேவ் பண்ணுறாப்புல. அதேமாதிரி இந்த படத்தில் முக்கியமான கேரளில் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் பண்ணுறாரு. இந்த படத்தில் என் கேரக்டரை பற்றி சொல்லணும்னா, ஒரு வாட்டர் கேன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு பையனான கேரக்டர் என் கேரக்டர். அதேமாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் மெட்ராஸ் லாங்குவேஜில் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், வணக்கம். என் பேர் அனீஷா, நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். தேனாம்பேட்டை மகேஷ் இது என்னோடய செகண்ட் படம் தமிழில். இதுக்கு முன்னாடி பிச்சுவா கத்தின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் கேரக்டர் சீதா லக்ஷ்மி, ரொம்ப சிம்பிளான ஒரு ரொம்ப நல்ல கேரக்டர். அண்ட் இந்த படத்தில் டிரெக்டர் சித்திக் சார் டிரெக்ட் பண்ணுறாரு, பூர்வீகன் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு நல்ல சிம்பிளான கேரக்டர். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஸ்டார்ட் த மூவி. தேங்க்யூ. ஷாலினி டிவி நேயர்களுக்கு என் நண்பான வணக்கம். இன்றைய தினம் ஏவிஎம்மில் மிக சிறப்பான தேனாம்பேட்டை மகேஷ் துவக்க விழா பூஜை மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. இல்லை, நகைச்சுவை பட்டாலும் நிறைய பேர் நடிக்கிறாங்க. இந்த கதையை ஒரு அற்புதமான கதையை ஒன்று சொல்லியிருக்கேன் டைரக்டர். இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்துக்கு புடிசர் நல்லா இருக்கணும், அதுக்கெல்லாம் உங்களுடைய ஆதரவு வேணும். மிக இந்த தேனாம்பேட்டை மகேஷ் உங்கள் விரைவில் உங்கள் கிட்டே வரப்போகிறாங்க, அது நல்ல ஆதரவு கொடுங்க. இன்றைய தினம் பல துவக்க விழா ஆரம்பித்து மிக சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு நாலு ஃபைட்டு சாங்கு இசையமைப்பாளர்லேருந்து எல்லாமே ரொம்ப ஆர்வத்தோடு உங்கள் கிட்டே வராங்க. அவங்களுக்கு உங்களுடைய வாய்ப்பு வேணும் நிச்சயமாக. இந்த படம் வெற்றி அடைய வாய்ப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், என்னோடய பேர் இந்து. தேனாம்பேட்டை மகேஷ் இந்த திரைப்படத்தில் வந்து நெகட்டிவ் கேரக்டர் நான் பண்ணுறேன். இது என்னோடய ஃபஸ்ட் மூவி. ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பளித்த டிரெக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு இந்த டைமில் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இன்றைக்கி பூஜையோடு நாங்கள் வந்து படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த படம் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். ஸோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப பிடிக்கும். படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் போய் மறக்காமல் பாருங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் நடிகர் ராஜசிம்மன் பேசுகிறேன். இந்த தேனாம்பேட்டை மகேஷ் படத்தில் நான் வில்லனாக நடிக்கிறேன். இந்த படத்தில் அங்காடி திரு ஹீரோ மகேஷ் தான் இதில் ஹீரோவாக நடிக்கிறாரு, என்னுடைய நீண்டகால நண்பர். இந்த படத்தில் நாங்கள் முத முறையாக இணையிறோம், ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சிதிக்கும் அப்புறம் இந்த படத்தோடைய ப்ரொடியூசருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஹாய், என் பேர் பிரியங்கா. ஸோ பர்சனலி நம்ம பரதநாட்டியம் டான்சர் அண்ட் தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ இதான் என்னோடய டெபியூ படம். ஸோ படம் பேர் வந்து தேனாம்பேட் மகேஷ். இந்த படத்தோட பூஜையில் தான் இருக்கும். ஸோ இந்த படத்தோட டிரெக்டர் யார் அப்படின்னா நம்ம சித்திக் சார் தான். ஸோ ஐ தேங்க் த டிரெக்டர் அண்ட் த ப்ரொடக்ஷன் டீம் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ முதல் படமே ஒரு பெரிய படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த படம் வந்து எல்லாருக்கும் ஒரு லைஃப் கொடுக்கும், ஒரு பெரிய வெற்றி படமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்பப்படுறோம். ஸோ அதுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நீங்களும் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லோரும் போய் படத்தை தியேட்டரில் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேனாம்பேட்டை மகேஷ் படத்தோட டைரக்டர் எம் சித்திக் பேசுகிறேன். இந்த படம் ஒரு கமர்ஷியல் படம், ஷூட் ஃபுல்லாக சென்னை தான் பிளான் பண்ணியிருக்கு. பட்டினப்பாக்கம் தேனாம்பேட்டை இந்த ஏரியாவில் தான் பிளான் பண்ணியிருக்கு. கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பண்ணுறாங்க. எம்எஸ் பாஸ்கர் நிறைய ஆள் கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க. சிடி கணேசன் படத்தோட வில்லனாக பண்ணுறாரு. குட்டிப்புலி படத்தில் வர்ற ராஜி சிம்மாவும் இதில் வில்லனாக பண்ணுறாரு. இந்த மாதிரி எல்லா கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 4-5 days ஷூட் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு அப்பாவுக்கும் ஒரு பையனுக்கும் நடக்கிற ஒரு ஒரு பாச போராட்டம் தான் இந்த படம். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். தேனாம்பேட்டை மகேஷ்ன்றது வந்து ஒரு ஸ்லம்முக்குள்ளே நடக்கிற ஒரு மேட்டர் தான் இந்த படம். கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அப்பாவும் பையனும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் இந்த படத்தில் அது புதுசாக இருக்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீ சாய்தேவ். ஷாலினி சேனல் வியூவர்ஸ்க்கு என்னோடய இனிய நல்வாழ்த்துக்கள். இது வந்து தேனாம்பேட்டை மகேஷ் படத்தோட பூஜை இன்னைக்கு. நான் வந்து ஸ்ரீ சாய்தேவ், இந்த படத்துக்கு மியூசிக் கம்போசர். ஸோ இந்த படத்தில் மொத்தம் 4 songs இருக்குது. 4 songsுமே ஒரு கமர்ஷியலான நல்ல கேட்சியான மெலடிஸ். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ரஞ்சித் சார் பாடியிருக்கிற ஒரு சாங்கு, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்டான சிங்கர்ஸோட பண்ணியிருக்கோம். படத்தில் மெயினாக சொல்லணுன்னா அங்காடி திரு மகேஷ் ப்ரோ ஹீரோ. படம் வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு ஏரியாவில் நடக்கிற மாதிரி ஒரு படம். எல்லா கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் பூர்வீகன் சார், கிராண்ட் சர்வீஸ் மேக்கர்ஸ். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ப்ரொடியூசர், வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் படத்தோட டைரக்டர் மிஸ்டர் சித்திக் சார். சித்திக் ப்ரோ வந்து என்னோடய க்ளோஸ் பிரதர் மாதிரி.
அவர் வந்து லிங்கசாமி சார்கிட்ட, அப்புறம் சில பல டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல், கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருக்கும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் மிமிக்ரி பாஸ்கர். இத்தனை நாள் வந்து சின்ன திரையில் வந்து நிறைய நான் வந்து ப்ராஜெக்ட் காமெடி ட்ராக்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், ரியாலிட்டி ஷோஸ்க்கெலாம். பெரிய திரையில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில படங்களுக்கு காமெடி ட்ராக் எழுதி கொடுத்தேன். முதல் முறையாக ஒரு முழு படத்துக்கும் நீ என் கூட ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லி இயக்குனர் சித்திக் சாரும் ப்ரொடியூசரும் சொன்னாங்க. இந்த ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன், அவங்களோட இணைஞ்சு அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ படம் நல்லா கலகலப்பாக வருது, நீங்களும் பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். என்னோடய பேர் வந்து எஸ்ஆர் முருகன், நான் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தேனாம்பட்டம் மகேஷ் படம் பார்த்திங்கன்னா அருமையான படம். இந்த படத்தில் 4 ஃபைட் இருக்குது. இந்த படத்தின் இயக்குனர் சித்திக் சார் பார்த்திங்கன்னா நம்ம லிங்கசாமி சார் அசிஸ்டண்ட்டு. படத்துக்கு மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா சாய் சார். கேமராமேன் பார்த்திங்கன்னா ஈஸ்வர் சார். மற்றும் இது எடிட்டர் பார்த்திங்கன்னா ஃபாசில் சார். இப்படி எல்லாருமே வந்து எலிஜிபிளாக இருக்காங்க. இந்த படம் ரொம்ப சிறப்பான படம். ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள பாச போராட்டத்தில் அதை ஆக்ஷனாக சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.